Hello students, this is Iqbal. Example 6.7. Prove by vector method the perpendiculars from the vertices of the opposite side of triangle are concurrent. What do you prove? What do you first, we draw a triangle. A, B, C, triangle. Okay. This is A, this is B, this is C. Over edge, the A vertex length, I am doing that opposite side or line on the line. Okay, that is AD perpendicular D. This is the altitude. So, that is another line on the line. B is the opposite side, that is B. This is the intersect area. Okay, we will prove that we will C வரையஞ்சாலும் என்ன ஆகும் அதுவும் இப்படி தான் போகும் F ல போய் இன்டர்செக்ட் ஆகும் ஓகேயா சரி இத நம்ம ப்ரூவ் பண்ணப் போறோம் அப்படினா கன்கரண்டா இந்த AD இந்த BE இந்த CF எல்லாமே ஒரே பாயிண்ட் வழியா தான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணப் போறோம் அதான் கன்கரண்ட் மீட்டர் சேம் பாயிண்ட் இல்லனா பாசிங் த்ரூ தி சேம் பாயிண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கலாம் சரியா ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் ABC வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கறோம் ஃபர்ஸ்ட் Let ABC consider as a triangle. Okay. Let ABC consider as a triangle. Let the ground. Triangle. Okay. This is the number. First one is AD and BE. AD and BD. BR. Two altitudes. Okay. Okay. They are intersect at O. Two altitudes intersect at O. No chikla. Okay. Adhukapra, nama enna prove pannanum appadina the CF vandu perpendicular to AB nu prove panna porom. Illana CF vandu meet AB at F nu solla prove panna porom. So adha anga let CO be produced to meet AB at F. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் ஓகே ஓகே இதை ப்ரூவ் பண்ணா இந்த ஏர் குவாலிட்டி இது கன்கரன்ட் சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடும் ஸோ இப்போ வந்து இதை ஓபி த ஆரிஜின் வச்சுக்கிட்டோம்னா லெட் ஓபி த ஆரிஜின் ஒரிஜின் சொல்லிட்டோம்னா அப்போ பொசிஷன் வெக்டராக மாறிடும் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் லெட் ஓஏ வெக்டார் வந்து ஏ வெக்டர்னு வச்சுக்கோங்க ஓபி வெக்டார் வந்து பி வெக்டார்னு வச்சுக்கோங்க ஓசி வெக்டார் வந்து சி வெக்டார்னு வச்சுக்கோங்க சரியா இதை நம்ம இது பண்ணியாச்சு ஸோ ஃப்ரம் த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி தானே அப்போது ஏடி வெக்டாரும் பிசி வெக்டாரும் பர்பெண்டிகுலர் அந்த ஏடியில் தான் என்ன இருக்குது ஓஏவும் இருக்குது அதில் பாருங்கள் அந்த ஏடி இதில் தான் ஓஏவும் இருக்குது ஸோ தேர்ஃபோர் ஓஏ தேர்ஃபோர் ஓஏ ஆல்சோ பர்பெண்டிகுலர் டு பிசி இப்போ ஏற்கனவே பார்த்தோம் நம்ம டாட் ப்ராடக்டில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா A vector dot B vector equal to 0 அப்படின்னா என்ன பார்த்தோம்னா A vector is perpendicular to B vector பார்த்தோமா ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஃபார்முலானா அப்போ ரெண்டுமே ஏ ஓஏவும் பிசியும் பர்பெண்டிகுலர்னா ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0னு அர்த்தம் ஓஏ வெக்டார்னா நம்மளுக்கு தெரியும் அப்படி வச்சுக்கோம் ஃபஸ்ட்டு ஓஏ வெக்டார் அப்படி இருக்கட்டும் இந்த பிசி வெக்டர் வந்து பொசிஷன் வெக்டர் அப்படி எழுதுவோம் எண்டிங் பாயிண்ட் சி தானே அப்போ ஓசி வெக்டார் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் வந்து பி அப்போ ஓபி வெக்டார் புரியுது அப்படின்னா ஈக்குவல் டு 0 ஃபைனல் மைனஸ் இனிஷியல் சியோடைய பொசிஷன் வெக்டர் வந்து ஓசி மைனஸ் பியோடைய பொசிஷன் வெக்டர் வந்து ஓபி ஓகே ஓஏ வெக்டர்னா என்ன வரும் ஏ வெக்டார் ஓசினா சி வெக்டார் மட்டும் எடுத்துருக்கோம் ஓசினா சி வெக்டார் ஓபி வந்து பி வெக்டார் ஈக்குவல் டு 0 உள்ள ஏல டாட் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 இது ஈக்குவேஷன் ஒன்றுமா ஓகே இப்போது இதே மாதிரி நம்ம அடுத்த ஆல்டிடியூடு எடுக்க போகிறோம் செகண்ட் ஆல்டிடியூடு என்ன இருக்குங்க நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம் பாருங்கள்
பிஇ பர்பெண்டிகுலர் டு சிஏ. நீங்கள் இங்கே பிசி எடுத்தீங்கன்னா பிசி தான் எடுத்துருக்கோம், அப்போ சிஏ தான் சைக்கிளிக் ஆர்டரில் தான் போகணும். நீங்கள் ஏசின்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் வராது, சொல்ல புரியுதா? அப்போ நீங்கள் பிசி எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும், சிஏ தான் எடுக்கணும், சைக்கிளிக் ஆர்டரில் தான் வரணும். ஸோ நான் பிஇ பர்பெண்டிகுலர் டு சிஏன்னு எடுக்கிறேன். பிஇ வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு சிஏ வெக்டார். அந்த பிஇ கூட தான் என்ன இருக்குது, ஓபி இருக்குது. தெர்ஃபோர் ஓபி வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு சிஏ வெக்டார். அப்போ அந்த ஓபியையும் சிஏயும் நான் என்ன பண்ணுறேன், பர்பெண்டிகுலர் எழுத போகிறேன். என்ன கண்டிஷன், ஓபியையும் சிஏவையும் டாட் பண்ணனா ஆன்சர் வந்து கண்டிப்பாக ஜீரோ தான் கிடைக்கும். இந்த ஓபி வெக்டார் அப்படி வச்சுக்கிறேன். இந்த சிஏ வெக்டர் எப்படி எழுதலாம், எண்டிங் ஏக்கு அதான் எண்டிங் வந்து ஏ இருக்குது, எண்டில் வந்து ஏ இருக்கா, அப்போ அது பொசிஷன் வெக்டர் என்ன, ஓஏ. மைனஸ் ஸ்டார்டிங்கில் வந்து சி இருக்கா, அது பொசிஷன் வெக்டர் என்ன, ஓசி. ஓஏ மைனஸ் ஓசி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஓபி வெக்டார்னா பி வெக்டார், ஓஏ வெக்டார்னா ஏ வெக்டார், ஓசி வெக்டார்னா சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ உள்ள டாட் பண்ணுங்கள், பி டாட் ஏ வெக்டார் மைனஸ் பி டாட் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. அப்போ ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் ப்ளஸ் பண்ண போகிறேன். அப்போ அப்படியே ஈக்குவேஷன் ஒன்ல எல்ஹெச்எஸ் சைடு என்ன இருக்குது பாருங்கள், ஏ டாட் சி மைனஸ் ஏ டாட் பி, அங்கே பி டாட் ஏ மைனஸ் பி டாட் சி. ஆர்ஹெச்எஸில் இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ தான். இப்போ ஏ டாட் பியும் பி டாட் ஏயும் ஈக்குவல் தானா, இப்போ ப்ளஸ் ஏ டாட் பியும் மைனஸ் ஏ டாட் பியும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, டாட் சி இருக்குது, ஏ டாட் சி இருக்குது மைனஸ் பி டாட் சி இருக்குது, அப்போ ஈக்குவல் டு ஜீரோ. ரெண்டுலேயுமே டாட் சி காமனாக இருக்கா, அப்போ டாட் சியை வெளியெடுத்துருங்க. ஸோ நம்ம டாட் சியை வெளியெடுத்தோம்னா மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஏ வெக்டார் இருக்குது மைனஸ் பி வெக்டார் இருக்குது. ஸோ ஏ வெக்டாருங்கிறது என்னென்னா ஓஏ வெக்டார், பி வெக்டார்னா ஓபி வெக்டார், டாட் சி வெக்டார்னா ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது இப்போ எதில் வந்திருக்கு பாருங்கள், பிஏ வெக்டார் தானே இது, அப்போ என்ன இங்கேருந்து பிஏ, அப்போ பிஏ வெக்டார் பாருங்கள், அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓஏ மைனஸ் ஓபின்னு எழுதுவோம், பிஏ வெக்டார் தானே. டாட் ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நம்ம ஏதோ ப்ரூவ் பண்ணணும் சொல்லியிருந்தேன்னா, இந்த ஓசியும் ஏபியும் பர்பெண்டிகுலர்னு இங்கே ப்ரூவ் ஆயிருக்கு. தேர்ஃபோர் ஓசி வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு, நீ ஏபி வெக்டார்னு போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஏபி வெக்டார் அந்த ஓசி வந்து எது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணனா எஃப் வரைக்கும் வருமா, அப்போ தேர்ஃபோர் சிஎஃப் வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி வெக்டார். இது வரையும் புரியுதா? ஓகே. அப்போ தேர்ஃபோர் இதில் என்ன தெரியுதுன்னா, த பர்பெண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் சி டு ஏபி. நம்ம என்ன ஓசியை தான் நம்ம சிஎஃப்ஐ மாற்றிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, ஓ வழியாக தான் அந்த எஃப் போ இது அந்த சிஎஃப் வந்து போகுது. அப்போது சி டு இந்த ட்ரான் ஃப்ரம் சி டு ஏ பாசஸ் த்ரூ ஓன்னு போட்டுருங்க, பாசஸ் த்ரூ ஓ. அப்போ என்ன அர்த்தம், எல்லாமே ஒரே பாயிண்ட் வழியாக தான் போகுது. ஸோ தேர்ஃபோர் தஸ் த ஆல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட். ஓகே.